ஒரு இளவரசனுக்கு என்னெல்லாம் அம்சங்கள் இருக்கணுமோ அது எல்லாமே இந்த கதாபாத்திரத்துக்கு இருக்கு. அழகு, அறிவு, வேகம், விவேகம், இது எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு பயங்கர ஹீரோவா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். லவ்ட் பை ஆல், ரெஸ்பெக்டட் பை ஆல், பொன்னியின் செல்வன் ஜெயம் ரவி அவர்களை அன்புடன் வினை கழிக்கிறோம். அம்மான் உங்களுடைய கரகோஷம் விசில்கள், அருண்மொழி வேந்தன் என்கிற பொன்னியின் செல்வன் இதோ உங்கள் கண்முன்னிலையில். உங்களுடைய இந்த அன்புக்கு, இந்த ஆரவாரத்துக்கு நான் வந்து சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, நானும் கார்த்தி, ஜெயராம் சார் ஷூட்டிங்கில் எல்லாருமே ஒவ்வொரு ஷாட் நடிக்கும் போதும் இதை மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க, இதை மக்கள் எப்படி வந்து இதை ஆரவாரம் பண்ணி ரசிப்பாங்க அப்படின்னு பேசிகிட்டே இருப்போம். இன்றைக்கி சில ஷார்ட்ஸ் பார்க்கும்போது உங்களோட ரியாக்ஷன்ஸ் அது ஒன்று போகிறோம். எங்களுக்கு இந்த படம் நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி. அண்ட் ஒவ்வொரு ஷார்ட்டுமே செதுக்கியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு தமிழ் ரசிகர்கள் நான் வந்து ரொம்ப மதிக்கிற ஒரு ஒரு விஷயம் என் லைஃப்பில். ஏன்னா மற்ற வேர்ல்டில் நானும் வேர்ல்டு சினிமா எல்லாமே பார்த்துருக்கேன். நல்ல நடிப்புக்கு கைத்தட்டுவாங்க, நல்ல டைரக்ஷனுக்கு கைத்தட்டுவாங்க, நல்ல ஆக்ஷனுக்கு, நல்ல சாங்ஸுக்கு கைத்தட்டுவாங்க, நல்ல ஷாட்டுக்கு கைத்தட்டக்கூடிய ரசனை உள்ள ஒரு மக்கள்னால் அது நம்ம தமிழ் மக்கள், தமிழ் ரசிகர்கள் மட்டும்தான். ஒரு நல்ல ஷாட்டுக்கு கைத்தட்டக்கூடிய அந்த ஒரு சென்ஸ் வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு எப்பவுமே இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இந்த பாட்டு மட்டுமே இல்லை, படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் கைத்தட்டுற மாதிரி இருக்கிற ஒரு 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 ஷாட் தான். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். சாங் எப்படி இருக்கு? நமக்கு பிடிச்ச கார்த்தியும், நமக்கு பிடிச்ச ஏஆர் ரஹ்மான் சாரும், நமக்கு பிடிச்ச ரவிவர்மனும், நமக்கு பிடிச்ச பிருந்தா மாஸ்டரும் சேர்ந்து எடுத்த ஒரு சாங். அது நல்லா வராமல் இருக்க எந்த வாய்ப்புமே இல்லை. நானும் கார்த்தியும் ஒவ்வொரு நாளுமே சொல்லிகிட்டே இருப்போம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோன்னு. ஜெயராம் சார் சார் கூட சொன்னார், காலைல 3 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுருவாங்க, எழுப்பி விட்டு ஒவ்வொரு ஷார்ட்டு ஹார்ஸ் ட்ரைனிங்கு அப்படிலாம். எனக்கு கொஞ்சம் ஹார்ஸ் ட்ரைனிங் அவ்வளோவா வராது, கொஞ்சம் பயம் எனக்கு. கார்த்தி தான் என்னை கூப்பிட்டு போயிட்டு, வா மச்சி நம்ம பார்த்துக்கலாம், வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஸில் போயிட்டே இருப்பார். அவர் தான் எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார், கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு நண்பனாக அப்படி கிடைக்கிறது. ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, நான் வந்து ஹோட்டலில் இருந்தப்போ ஒரு நியூஸ் வந்தது, கார்த்தி குதிரையிலேருந்து கீழே விழுந்துட்டார் அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு செகண்ட் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு கார்த்தி. அப்புறம் செல்ஃபிஷாக யோசித்தேன், கார்த்தியே விழுந்துட்டார்னா நம்ம எங்கே என்ன பண்ணுறது, நமக்கு ட்ரைனிங் கொடுத்த கார்த்தியே விழுந்துட்டார் அப்படின்னு. ஆனால் மணி சார் அதை வேறு மாதிரி சொல்லிட்டார், ஓகே பரவாயில்ல நான் அந்த இடத்துல என்னுடைய பாடல் உனக்கு பிடிக்கவில்லை அதனால் என்னை கீழே தள்ளிவிட்டாயின்னு குதிரை டைலாக் போட்டுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஃபன்னாகவே இருக்கும். நம்ம நிறைய ஹீரோஸ் இந்த படத்தில் இருக்காங்க, ஜெயராம் சார், நான், கார்த்தி, விக்ரம் பிரபு, விக்ரம் சார், சரத் சார், அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஹீரோஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. திரையில் தெரிஞ்ச ஹீரோஸ், திரையில் தெரியாத ஹீரோஸ் பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல மணிரத்னம் சார் என்னுடைய ஹீரோ, நம்மளுடைய ஹீரோ. அவர் இந்த படம் வந்து எவ்வளோ வருஷமாக அவங்க சொன்ன மாதிரி பல பேர் எடுக்கணும்னு நினச்சாங்க, பஜல் பல பல லெஜெண்ட்ஸ் எடுக்கணும்னு நினச்சாங்க, முடியல. த ஒன் அண்ட் ஒன்லி மணிரத்னம் சார் இந்த படத்தை இன்றைக்கி எடுத்து காமிச்சிருக்காரு. அவருக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல், அவருக்காக மட்டும். செகண்ட் ஹீரோ இந்த படத்தில் வந்து திரையில் தெரியாத ஒரு ஹீரோ, சுபாஷ்கரன் சார், லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் சார். சந்திரலேகா படம் நம்ம எல்லாரையும் அண்ணாந்து பார்க்க வச்சது, நம்ம எல்லாரையும் பெருமைப்பட வச்ச ஒரு படம். அதுக்கப்புறம் அப்படி ஒரு படம் எடுக்க முடியும்னா அது சுபாஷ்கரன் சார் ப்ரொடியூஸ் பண்ணதுனால மட்டுமே தான் முடிஞ்சது. ஹீஸ் அ ரியல் ஹீரோ. இந்த படம் சந்திரலேகாவை விட பேசப்படணும்னு நான் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக. ரவிவர்மன் சார் 3வது ஹீரோ, அவர்
இந்த படத்துல ஒவ்வொரு ஷாட்டையும் செதுக்கி இருக்காரு. நான் சொன்னேன், உங்க பார்க்கும் போது உங்க எல்லாருக்குமே புரியும். அதுக்கப்புறம் தோட்டா தரணி சார், இதுல வந்து நிறைய கிராஃபிக்ஸ் இருந்தாலும் செட்டுக்கு அவ்வளோ உழைச்சிருக்காரு அவரு. அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் கூட ஒர்க் பண்றதே வந்து நமக்கெல்லாம் கிடைச்ச பெருமையாக தான் நாங்கள் என்றைக்குமே பேசிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னைக்கு ஹீரோ, என்றைக்கும் ஹீரோ, நம்ம ஏஆர் ரஹ்மான் இசை புயல், ஏஆர் ரஹ்மான் அவர்கள். கார்த்தி அவர்களாவது வந்து அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, நான் ஒர்க் பண்ணதே இல்லை. ஸோ என்னுடைய பல கனவுகள் இந்த படத்தில் நினைவாச்சு. ஏஆர் ரஹ்மான் சார் கூட முதல் படம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஜெயராம் சார் கூட பல எக்ஸ்பீரியன்ஸ், அவர் எனக்கு குருசாமி, அவர் எனக்கு வந்து கடவுள் மாதிரி எனக்கு அவர் எப்போவுமே. அவரால் எனக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, பல நல்ல ஒரு ஒரு சினிமா கான்வர்சேஷன்ஸ் அவர் கூட பேசும் போது தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எல்லாமே என் லைஃப்பில் மறக்க முடியாத விஷயம். அண்ட் இந்த படம் ஒரு மிகப்பெரிய லெசன் கற்றுக் கொடுத்துருக்கு எனக்கு, எங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லப்போனால் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்கு. இது வந்து சாதாரணமான படம் கிடையாது. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ரொம்ப உழைச்சிருக்கோம், அதெல்லாம் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் இந்த படத்தில் நாங்கள் மட்டும் இல்லை, பல ஆயிரம் பேர் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அண்ட் இது சில பேர் டெக்னிக்கலாக படம் எடுப்பாங்க, சில பேர் வந்து எமோஷ்னலாக படம் எடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பொன்னியின் செல்வன் உங்களுக்காகவே எடுத்த ஒரு படம், அதுதான் உண்மை. ஒவ்வொரு ஷாட்டும் உங்களை மைண்டில் நினச்சிக்கிட்டு இந்த புக்கை வந்து நெஞ்சில் சுமந்துக்கிட்டு வந்து எடுத்த ஒரு படம். ஒவ்வொரு ஷாட்டுமே உங்களுக்காக எடுத்தது தான். நீங்கள் எல்லோரும் ரசிப்பீங்க, ரொம்ப ரசிப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். கூடிய சீக்கிரம் படம் வந்து வெளிவரும். ஆடியோ லான்ச்சில் திருப்பி உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ பொன்னியின் செல்வன் அவர்களே.